அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்முடைய வியூவர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருந்தாங்க, ஓகேங்களா? அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் தான் பார்த்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன டவுட் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ரேண்டம் நம்பர் அறிவிச்சிருந்தாங்க, அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவிலும் ரேண்டம் நம்பர் அறிவிப்பாங்களா, டிஎன்ஏவில் வந்து எப்போ ரேண்டம் நம்பர் அறிவிப்பாங்க அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் நேற்று வந்து போட்டிருந்தோம். இப்போ நிறைய பேர் சார் இந்த ரேண்டம் நம்பர்னால் என்ன சார், என்ன சார் யூஸ் இந்த ரேண்டம் நம்பர்னால சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரேண்டம் நம்பர்ன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் டஸ் த 10 டிஜிட் ரேண்டம் நம்பர்ஸ் மீன், எப்படி இது வந்து நம்முடைய ரேங்கில் இது வந்து எப்படி ஒரு இம்பாக்டாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேண்டம் நம்பர் சொல்கிறாங்களே, இந்த ரேண்டம் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரேங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் திருப்பம் இருக்கும். எப்போ எந்த சமயத்தில் இருக்கும் அதை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா, வந்து அசப்டன்ஸ் ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா, இதுவுமே இது பேஸ்டாந்தி இந்த ரேண்டம் நம்பர் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் இருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அசப்டட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த ரேண்டம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மேபி ஏதாவது ஒரு ரீசன்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம தெளிவாக லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேராக வந்து போயிடலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுடைய என்னென்ன டவுட்ஸ் கிடைக்குமோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த என்ன இந்த ரேங்க் லிஸ்ட்னால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியும். சரி வாங்க பார்ப்போம். இந்த ரேங்க் லிஸ்ட், ஓகேங்களா, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இந்த ரேண்டம் நம்பர் எப்படி இது பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேண்டம் நம்பர்ஸ், இந்த 10 டிஜிட் இருக்குங்களா, இந்த 10 டிஜிட் ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் நம்பர்ஸ். எப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே இதாகனா சப்போஸ் ஒரே கட் ஆஃப், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 199.5ல் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள். அப்போ இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு யார் செகண்ட் இது தீர்மானிக்கிறதா இந்த ரேண்டம் நம்பர், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை அலர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அதை அவங்களுக்கு வந்து டை பிரேக் சப்போஸ் வரும்போது அதை வந்து ரிசால்வ் பண்ணுறது தான் இந்த இது. இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரேண்டம் நம்பர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பய இந்த எஸ்எம்எஸ் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா எந்த ஒரு பயாஸும் இல்லாமல், ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சவனுக்கு வந்து நம்ம அதே ஃபஸ்ட்டு ரேங்க் கொடுத்துட்டேன் இன்னொருத்தனுக்கு கம்மி ரேங்க் கொடுத்துட்டோம்னு சொல்ல முடியாதுன்றதுனால தான் இந்த ரேங்க் லிஸ்ட் இந்த ரேண்டம் நம்பர் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரேண்டம் நம்பர் எப்படி வந்து யூஸ் ஆகுது உங்கள் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து அபிஸ் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க, உங்களை என்ன ரிஜிஸ்டர் நம்பரோ அதுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க இந்த ரேண்டம் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் வந்து ப்ளஸ் டூவில் உங்களுடைய எதனா ஒரு சப்ஜெக்டில் 200 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்களோ, ஓகேங்களா, அவுட் ஆஃப் 200 அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த 200 அவுட் ஆஃப் 200ல், ஓகேங்களா, இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்டில், ஓகேங்களா, யார் வந்து அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த ப்ரையாரிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இதில் உங்களுக்கு வந்து கட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஓகேங்களா, எக்ஸாம்பிள். இப்போ வந்து இது அக்ரிக்கு வந்து இது 4 சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அக்ரி சப்ஜெக்டில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, நம்ம டிஎன் நம்பர் வச்சுலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எது எந்த கட் ஆஃப் எந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதிக மார்க்கு. இப்போ இது வந்து எஸ் பர் த ரூல்ஸு ரேண்டம் மார்க் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுடைய மார்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் ரெண்டு பேர் வந்து ஒரு 195 இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள். இப்போ ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க சென்டம், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயாலஜியில் ரெண்டு பேருமே சென்டம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்து பார்ப்பாங்க, அடுத்து வந்து யார் வந்து மேக்ஸில் வந்து அதிகம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சப்போஸ் ரெண்டு பேருமே வந்து மேக்ஸில் வந்து ஒரே மார்க்கு, இல்லை ஒருத்தர் வந்து மேக்ஸில் வந்து 198 ஒருத்தர் வந்து 198 இன்னொருத்தர் வந்து 195. அப்போ அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 190 மேக்ஸ் எடுத்தார் பாருங்கள், அவர் தான் ரேங்க் தான், அவர் தான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து லீஸ்ட் நம்பர் வந்து அலாட் ஆகும், ஓகேங்களா?
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லாட் ஆகும். சப்போஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் ரெண்டு பேருமே வந்து ஒரே மார்க் அப்படின்னா அடுத்து வந்து பார்ப்பாங்க என்னென்னா ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஃபிசிக்ஸில் யார் வந்து ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் அதுலேயும் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருந்துட்டாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே எவ்வளோ மார்க் எடுத்துக்காங்க. இப்போ அதில் வந்து யாரா மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரே கட்டாப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேண்டம் நம்பர் வந்து அலாட் ஆகும். ஸோ இதுலேயுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரே கட்டாப்பில் கழிச்சிட்டு வராங்க, அதில் கடைசியில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மேலே ரெண்டும் இப்படி வரும்போது என்னென்னா அடுத்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து யாருடைய வயசு வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கம்மியான வயசு இருக்கவங்க கொடுப்பாங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, சப்போஸ் இதுலேயும் கரெக்டாக வந்துட்டாங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஈக்குவலாக வந்துட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இது வந்து யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த அப்ளிகேஷன்ஸ் யார் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதுதாங்க இந்த ரேண்டம் நம்பருடைய இதுங்க. இது அப்படி தான் உங்களுடைய, அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது ஃபஸ்ட்டே போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் பை லக் உங்களுடைய ஒரே கட்டப்பு இருக்கும்போது கூட உங்களுக்கு உடைய வாய்ப்பு வந்து முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரேங்க் லிஸ்ட்டில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோடய நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.